டிசம்பர் 23 முதல் இளமை ததும்பும் என்ஜாய் திரையரங்குகளில். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் விஜிபி மரைன் கிங்டம் டுடே. இந்த அருமையான ஒரு ஈவினிங் இந்த பிரஸ்ல வந்து கலந்துக்கிறது நன்றி எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய மகன் குமரன் சிவமணி வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ணுறாரு ஜாஸ்பர் படத்துக்காக. அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய விஷஸ் வாழ்த்துக்கள். அண்ட் எனி க்வெஸ்சன்? ஐயோ நான் சொல்லக்கூடாது. இப்போ 24ஆம் தேதி லான்ச் இருக்குது, ஒரு சாங் கலக்கியிருக்கிறோம். அது வந்து தமன் பாம்பே ஸ்பெஷலாக நாங்கள் ஒய்ஆர்எஃப்ல தான் ரெக்கார்ட் பண்ணுறது, எஸ்ராஜ் ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோ பெரிய, அந்த சைஸே ஒரு பெரிய சைஸ். என்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அது உள்ளே தான் ஃபிட் ஆகுது கரெக்டாக. ஸோ தமன் வந்து ரொம்ப அருமையாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அது வந்து பெரிய சர்ப்ரைஸு அந்த சாங் அன்றைக்கி லான்ச்சு. நீங்கள் கேளுங்க. ஆமாம். இப்போது எக்ஸ்ட்ரா இப்போ புதுசாக ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் காட் பிளஸ், என்ஜாய் பண்ணுங்கள்லாம் அன்னைக்கு 24th. சார் அதான் பார்த்தீங்களா ரஞ்சித்தும் அடுத்த வர சாங். ஆமாம் பாருங்கள் கேளுங்கள். சங்கர் மகாதேவனு அப்புறம் கார்த்திக்கு எல்லாம் சேர்ந்து கலக்கிருக்கிறாங்க தமன் மியூசிக்கில். பியூட்டிஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த சாங்கு. அந்த பாட்டை மாதிரி நான் சொல்லக்கூடாது, அந்த பீட் கூட சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் கறந்துடுறீங்களே. ஸோ ஆல் த பெஸ்ட், நல்ல மியூசிக் என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பு ட்ரம்ஸ் சிவமணி. வேறு பீட் என்ன சொல்கிறது? மாதா, பீதா, குரு, தெய்வம், கண, பத்தி, சங்கர், தக்கத்தின் தோம் ததாக்கத்தின்ன, மாதா, பிதா, குரு, தெய்வம், கணபதி, சங்கர, தகதின்னதோம், தகதின்னதோம், தின்ன, தகதின்னதோம், தகதின்னதோம், தகதின்ன, தகதின்னதோம், தோம் 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 தோம். வாழ்க வாழ்க, தேங்க்யூ. தலையும் தளபதியும் ஒன்றா வராங்க, அதாவது அஜித் விஜய். அவங்க ஒன்றா வர்றதில் உங்களுக்கு என்ன ஃபீலிங்? ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா வராங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரெண்டு டாப் ஸ்டார்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா ரெண்டு பேரும் ரொம்ப 8 வருஷம் கழித்து ஒன்றா வராங்க, 9 வருஷம் கழித்து ஒன்றா வராங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அதே சமயம் தனியாக வந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோன்ற ஒரு சின்ன ஒரு தாட்டும் இருக்குது. ஏன்னா ரெண்டு படங்களும் பயங்கரமாக போகுது. தீபாவளி பொங்கல் டைமில் ஆல் 5 ஷோஸ் ஃபுல்லாக தான் போக போ, தனியாக வந்திருந்தாலுமே. ஸோ அது ஒரு படம் ஃபெப்ரவரியில் வந்து, இன்னொரு படம் இப்போ பொங்கல் வந்தாலும் தனியாக ஃபுல்லாக தான் போகுது. ஸோ ஒன்றா வரதுனால அவங்க கலெக்ஷன் பாதிக்கப்படலாம், ஸோ அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் என்ற ஒரு சின்ன ஒரு தாட்டும் இருக்குது. பட் ஆன் தி ஹைண்ட்சைட் நமக்கு வந்து லாங் ரன் போக வாய்ப்புகளும் இருக்குது. லாங் ரன் ஆச்சுன்னா கலெக்ஷன் ஸ்டெடியாக இருக்கும் த்ரூ அவுட் தட் ஃபுல் மந்த். ஸோ ரெண்டு வகையிலையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே ஆஸ் அ சினிமா லவர் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இப்போ நீங்கள் வந்து கலெக்ஷன் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும், அதாவது பெனிஃபிட்டாக ஆர் லாஸ்? லாஸ் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக பெனிஃபிட் தான். ப்ராஃபிட் மார்ஜின் வேணால் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து கண்டிப்பாக ரெண்டு படம் வரதுனால உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பிட் பண்ணுறோம், 3 ஸ்க்ரீன் சீட்ஸாக கொடுக்க போகிறோம். இப்போ தனியாக வந்திருந்தால் எல்லா ஸ்க்ரீனும் கொடுத்துருப்போம், அதோட கலெக்ஷன் வர மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து ரெண்டு ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகும். ஸோ பட் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி லாங்காக ரன் பண்ணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து தேட்டருக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க, இவ்வளோ தான் ஒரு படம் தான் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு வச்சுருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நம்ம பட்ஜெட் கன்ஸ்டென்ட் இருக்கும், ஒரு படம் தான் பார்ப்பாங்க, இன்னொரு படம் பார்ப்பாங்க, வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து கம்மியாக வசூல் கம்மியாக வாய்ப்பு. இப்போ நீங்கள் மக்கள் பற்றி அழகாக சொன்னீங்க, அவங்க சைட்லேருந்து ஒரு க்வெஸ்சன் இது எப்படின்னா, இப்போ எல்லா டாப் ஸ்டார்ஸ் மூவிஸ்லாம் வருது, பட் ஆனால் அவங்க வந்து பார்க்கணுன்னு ஒரு லிமிட்டில் வந்து அவங்க பட்ஜெட்டில் ஒரு மணி வச்சுருக்காங்க. ஆனால் டாப் ஸ்டார்ஸ் மூவிஸ்லாம் வரும்போது டிக்கெட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக விற்குது. ஸோ அதை பற்றி இல்லை, நம்ம எல்லா ஷோவுமே ஆன்லைன் தான் வைக்கிறோம். எஃப்டிஎஃப்எஸ் மட்டும் நம்ம ஃபேன்ஸுக்கு டேரெக்டாக கொடுத்துட்றோம். ஏன்னா ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் உங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் வேறு நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, பேனர் வைக்கிறாங்க, கட் அவுட் வைக்கிறாங்க. ஸோ பயங்கர ஒரு பில்லர் ஆஃப் தி தியேட்டராக அமைகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் விட்டாங்கன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து எடுக்காத சான்ஸ் கிடைக்காம போயிடுது. அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பட் அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்க சான்ஸ் போயிடுது. ஸோ அதனால் நமக்கு அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொஞ்சம் கொடுக்குறோம். ப்ளஸ் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோக்கு வந்து கேட்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், உங்களுக்கு பொலிட்டீஷியன்ஸ் சரி, போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அக்காமடேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதற்கிறதுனால நமக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயோ பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்க முடியல, இல்லைன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, பிரச்சனை கிடையாது. எண்ட் ஆஃப் த டே டிக்கெட் தான்.
பட் நம்ம ஃபேன்ஸ் கொடுக்கும்போது அவங்க சப்சிக்வெண்ட்டாக நிறைய கை மாறலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் யாருக்கோ கொடுக்குறீங்கட்டா போட்டு கேட்குறாங்க, அப்படி கை மாறும்போது உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, ஒரு 50 ரூபீஸ் எதாவது வைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பேனர் வைக்கணும், அதுக்கெலாம் காசு வேணும்ல, ஸோ பேனர் வைக்கணும், உங்களுக்கு வந்து பட்டாசு வாங்கணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, அதை சொல்லி தான் வைப்பாங்க. ஸோ அது வந்து 3rd person 4th person அப்படியே தாண்டி தாண்டி போகும்போது உங்களுக்கு ஒரு ஒருத்தரும் 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சாங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து எண்ட் கன்சியூமருக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு ஷோ மட்டும் தான், மற்ற ஷோலாம் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது ஆன்லைன் அவர் கவுண்டர்லேயே கிடைக்க போகுது. இன்னொரு கோரிக்கை என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் காம்போ வைப்போம். ஸோ காம்போ வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த 160 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எனிவே நீங்கள் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டிக்கெட்டை பாப்கார்ன் வாங்க போகிறீங்க, வெப்சி வாங்க நிறைய வாங்க போகிறீங்க. ஸோ அது இதை காம்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 to 20 rupees நீங்கள் சேவ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆனால் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் சேவ் பண்ணி தான் அப்படி பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஜோதி தேட்டரில் வந்துட்டு துணிவுக்கு வந்து பயங்கரமாக பேனர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தளபதிக்கு வச்சதுன்னா ரோஹிணி தேட்டர் தான், அதாவது இங்கே. ஸோ அது ஃபேன்ஸ் வச்சதா சொல்கிறீங்க. ஸோ அப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து தளபதிக்கு தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குமா? இல்லை, அது ஃபேன்ஸ் வைக்கல, அது வச்சது வந்து ப்ரொடியூசர் 7 ஸ்க்ரீன்ஸ் தான் வச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுருக்காங்க அவங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா துணிவும் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளே நிறைய ஒரு காம்படிஷன் இருக்குது. என் மெயின் ஸ்பாட்ஸ் பிடிக்கணும், எல்லாம் பெரிய தேட்டர்லேயும் மெயின் ஸ்பாட்ஸ் பிடிக்கணும்னு காம்படிஷன் இருக்குது. இப்போ மெயின் ஸ்பாட்டில் வாய்ஸ் வச்சுட்டாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 3 ஸ்பாட்டில் துணிவு வச்சுருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக போயிட்டுருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபேன்ஸ் வைக்கல கண்டிப்பாக. ஸோ நம்ம ஃபேன்ஸுக்கு எப்பயுமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான் கொடுக்க போகிறோம், தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி, ஈவன் இஃப் தளபதி ஃபேன், தளபதி ஃபேன்ஸுக்கு இருந்தாலும் சரி, அஜித் சார் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ஈக்குவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரையாரிட்டியாக கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஈக்குவலாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, பட் ஆனால் இங்கே இப்போ ரோஹிணினா தலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு? இம்பார்ட்டன்ஸ் தான் ஃபேன்ஸ் ஃபோர்ட் ரோஹினின்ற பேர் நாங்கள் காப்பாற்றணும், எல்லா ஃபேனுமே நம்ம இம்பார்ட்டன் தான். இப்போ இந்த அஜித் சார் ஃபேன்ஸ் தலை ஃபோர்ட்டுன்னு பாங்க, தளபதி ஃபேன்ஸ் தளபதி ஃபோர்ட்டும்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபேன்ஸ் நம்பி நம்ம தேட்டர் நடத்த முடியாது, ஒரு ஸ்டார் நம்பி தேட்டர் நடத்த முடியாது. எல்லா ஃபேன்ஸும் நமக்கு தேவை. நம்ம எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டு டு பிஸ்னஸ். தனிப்பட்ட முறையில் பயங்கரமான ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் தளபதி இருக்குது, அது வந்து கண்டிப்பாக அவர் வந்து ரியல் லைஃப்லையும் சரி ரீல் லைஃப்லையும் சரி ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் தான். பட் பிஸ்னஸ்னு வந்துட்டால் பிஸ்னஸ் தான். ஸோ நாட் ஜஸ்ட் மீ, எனி ஒன் ஃபார் தட் மேட்டர் வந்து நம்ம பிஸ்னஸை பிஸ்னஸ் தான் பார்த்தாகணும். ஸோ அவரே அதுதான் என்கரேஜ் பண்ணுவார், நீ பிஸ்னஸை பிஸ்னஸ் தான் பார்க்கணும், நம்ம பர்சனல் இதை கொண்டு வரதுன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யாருக்கு இம்பார்ட்டன்ஸ்னு அப்படி கிடையாது, பட் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா ஸ்பெஷலாக, அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். என்னென்னா என்ன ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்கிறேன், என்ன ஸ்பெஷலானா இப்போ ட்ரெயிலர் ஆடியோ லான்ச் தாண்டி அப்புறம் ட்ரெயில் லான்ச் வைக்க போகிறோம். ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து நாங்கள் பீஸ்டிக் பண்ணியிருந்தோம், அது வந்து நான் என்னோடய பர்சனல் ஆன்லைன் ஃபேன்ஸ்லாம் கூட சேர்ந்து பர்சனலாக எஃபர்ட் எடுத்து பண்ணது தான். ஸோ இப்போ திருப்பி நேற்று ட்வீட் போட்டிருந்தேன், ட்ரெய்லர் லான்ச் வந்து கண்டிப்பாக பெருசாக பெரிய லெவலில் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து மற்ற எந்த ஃபேன் ஆக்டரையோ மற்ற எந்த பிஸ்னஸையும் பாதிக்காமல், இது ஃப்ரீ என்ட்ரி தான் ஃபார் எவ்ரிவன். ஸோ இதெல்லாம் பாதிக்காமல் தனியாக பண்ணுறது தான் தளபதிக்காக தனியாக பண்ணுறது. ப்ளஸ் அவரோட 30 இயர்ஸ் ஆஃப் தளபதிசமுக்கு நம்ம வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம், ப்ளட் டொனேஷன் கேம்ப் ஃபேன்ஸோடு சேர்ந்து நடத்தணும், ஸ்பெஷல் ஷோ போட்டோம். ஸோ அதெல்லாம் தான் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது. ஸோ பிஸ்னஸ் வைஸ் பார்ஷியாலிட்டின்னு எதுவுமே பண்ண மாட்டோம். பட் இது வந்து எப்படி நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி டைமில் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸு எப்படி பண்ணலாமோ அதை நம்ம லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. December 23 இளமை ததும்பும் என்ஜாய் திரையரங்குகளில். Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom today.